ஆயிரத்து தொள்ளாயிரத்து 47 ஆண்டு ஆகஸ்ட் 15 தேதி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். இந்தியா சுதந்திரம் அடைந்த 1947 ஆகஸ்ட் 15 அன்று ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடிகளில் ஒன்று இன்று சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் தேசிய பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகிறது. இந்த அரிய வரலாற்று சின்னம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் உன்னத சாட்சியாக திகழ்கிறது. 12 அடி நீளமும் 8 அடி அகலமும் கொண்ட இந்த தேசிய கொடி 1947 ஏற்றப்பட்ட கொடிகளில் தற்போது எஞ்சியிருக்கும் ஒரே கொடியாகும். தூய பட்டினால் ஆன இந்த கொடி சுதந்திர தினத்தன்று 1947 ஆகஸ்ட் 15 அதிகாலை 5:30 புனித ஜார்ஜ் கோட்டையில் இந்த கொடி மெல்ல உயர்த்தப்பட்டது. அருங்காட்சியகத்தில் உள்ள இந்திய சுதந்திர காட்சியகம் இந்த கொடியுடன் சேர்த்து இந்திய கொடியின் பரிணாம வளர்ச்சியையும் புகழ்பெற்ற மூவர்ண கொடியின் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான கதைகளையும் காட்சிப்படுத்துகிறது. இது பார்வையாளர்களுக்கு இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றை நெருக்கமாக உணர வாய்ப்பளிக்கிறது. புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம் 1948 ஜனவரி 31 முதல் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டது. அருங்காட்சியகத்தின் வரவேற்பு பகுதியில் 1640 முதல் அதன் கட்டுமான வரலாற்றையும் காணலாம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேசிய கொடி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் உணர்வுகளை நம் இளைய தலைமுறைக்கு உணர்த்தும் ஒரு அரிய பொக்கிஷமாக திகழ்கிறது. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்திற்கு வருகை தரும் அனைவரும் இந்த அரிய தேசிய கொடியை காணலாம் என்று இந்திய தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் காளிமுத்து தெரிவித்தார். இப்போ வந்து டெக்னிக்கலாக அதுக்குன்னு டிசைனேட்டடு ஷோகேஸ் ஒன்று தயார் பண்ணி இப்போ நாங்கள் வந்து அதுக்கு தனியாக ஒரு கேலரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது பப்ளிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த கண்டெம்பரரி அந்த டைமில் நடக்கக்கூடிய நடந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையும் ரைட்டப் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது இந்த நேஷனல் ஃப்ளாக்கு வந்து 12 அடி நீளமும் 8 அடி அகலமும் கொண்ட சுத்தமான சில்கில் தயாரிக்கப்பட்ட ஒரு கொடி. இதோட முக்கியத்துவம் என்னென்னா இந்தியாவிலேயே ஒரிஜினல் ஃப்ளாக்கு அதாவது சர்வைவிங் ஃப்ளாக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இப்போ இந்தியாவிலேயே இது ஒன்று தான் இருக்குது.